ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சீக்வன்ஸா ஹிஸ்டரியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வரிசையில இன்னைக்கு நம்ம வந்து குப்தர்கள் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம மன்னர் பரம்பரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மௌரியர்களை மட்டும்தான் பார்த்துருப்போம். லாஸ்ட் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க, எஸ்எஸ்ஜியில மௌரியர்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கடுத்து குப்தர்கள் பார்க்க போறீங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஐவிசி, வேதிக், புத்திசம், ஜைனிசம் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரத்தை பற்றி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் மன்னர்களை பற்றி தான் படிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மௌரியர்களுக்கு அப்புறம் கொஞ்சம் லாங் கேப்புக்கு அப்புறம் கிபி அந்த ஆண்டுல, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வம்சம் தான் என்ன அப்படின்னு குப்தர்கள் வம்சம். எப்படி மௌரியாங்கிற ஒரு வம்சமோ அதே மாதிரி குப்தர்களுக்கு ஒரு வம்சம் தான், அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பேசிக்கா இதை படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதோட டைம் லைன், யாருக்கு அப்புறம் யார் மன்னராக மாறினா அதெல்லாம் நம்ம படிச்சுக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீகுப்தர், அவர் தான் வந்து தோற்றுவிக்கிறார். கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுடைய இறுதி டைம்ல தோற்றுவிக்கிறார். அதாவது 280களுக்கு அப்புறம் ஸ்ரீகுப்தர்கிற மன்னர் தான் இந்த குப்த வம்சத்தை என்ன பண்றாரு, ஸ்டார்டே பண்றாரு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப யாரு ஸ்டார்ட் பண்றா? ஸ்ரீகுப்தா அவர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். அதுக்கடுத்து அவருக்கு அடுத்தடுத்து யார் மன்னர் ஆனா, அதாவது டைம் லைன் பார்த்துட்டு அப்புறம் டைரக்டா நம்ம ரசிக்க போயிருந்தோம். இவருக்கு அடுத்து யார் மன்னரா இருப்பா அப்படின்னா பையன் கடோத்கஜர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 1, அதுக்கடுத்து சமுத்திரகுப்தா, அதுக்கடுத்து ராமகுப்தா, அதுக்கடுத்துதான் சந்திரகுப்தா 2, அதுக்கடுத்து குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா, அப்படியே தொடர்ச்சி நிறைய குப்தா சொல்லுவாங்க. கடைசி மன்னர் கேட்பாங்க விஷ்ணுகுப்தர். ஓகே, முதல் மன்னர் ஸ்ரீகுப்தர், கடைசி மன்னர் விஷ்ணுகுப்தர். இது ஒரு மாபெரும் மன்னர்களுடைய டைம் பீரியட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2. இவங்க 3 பேரும் ஒரு பெரிய வம்சமா உருவாக்கி இருப்பாங்க. ரொம்ப முக்கியம், இவங்க 3 பேரை பத்தி நம்ம மெஜாரிட்டி ரசனையை படிக்க போறோம். மொத்த ரசனில கிட்ட ஒரு 70% இவங்க 3 பேரை பத்தி படிச்சாதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதுதான் டைம் லைன். பாத்தீங்கன்னா முதல் மன்னர், கடைசி மன்னர் யாரு பாத்துக்கணும், மேற்படி குப்த வம்சத்தோடைய கேபிட்டல் கேட்பாங்க, தலைநகரம். நம்ம ஆல்ரெடி மௌரிய வம்சத்தோடைய தலைநகரம் பார்த்திருக்கோம், அது என்னதுதான் பாடாரிபுத்ரா. இதோடைய தலைநகரம் என்னதுதான் பாடாரிபுத்ரா தான். ஓகே, அது எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் நேரா வந்துட்டீங்கன்னா இவங்களுடைய அலுவலக மொழி கேட்பாங்க. ஓகேங்களா? சமஸ்கிருதம் இவருடைய அலுவலக மொழி. அதுக்கப்புறம் சின்னம் கேட்பாங்க. சின்னம் பாத்தீங்கன்னா கருடா. ஓகேங்களா? கருடன், கருடா, கருடன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து சின்னம், லோகோவா வச்சிருப்பாங்க, சிம்பிள், எம்பரமா வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இவங்க வந்து அசோகர் அளவுக்கு பெரிய அளவு பகுதியை கைப்பற்றுவாங்க. நாங்க அப்படியே மன்னர்களை பத்தி பாக்கலாம். இவங்களுடைய பட்டப்பெயர்கள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பாக்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஹூ அமங் த ஃபாலோயிங் ரூலர்ஸ் ஆர் இஸ் கால்ட் அஸ் நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. யாரு வந்து இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெப்போலியன் தான் யாரு? நம்ம ஆல்ரெடி வந்து மௌரிய வம்சத்துல அலெக்சாண்டர் படிச்சோம். அலெக்சாண்டர் வந்து மாசிடோனியா, கிரேக்கத்துல இருந்து அப்படியே படையெடுத்து சிந்து நாகரிகத்துல வந்து அந்த நதிக்கரையோரம் சண்டை போட்டிருப்பாங்க, போரா சண்டை பண்ணதான் நம்ம கதையை ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகே, அலெக்சாண்டர் கதையை பார்த்திருக்கோம். இங்க நெப்போலியன்கிற மன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில ஒரு மாபெரும் மன்னர் நெப்போலியன். ஓகேதா? அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய புரட்சியெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து அவர் வந்து மிகப்பெரிய பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் தான் இவர் வந்து பெரிய மன்னராக வந்து எழுச்சி பெறுவாங்க அந்த டைம். ஓகே, அது ஐரோப்பிய கண்டத்துல ஒரு பெரிய மன்னர். அதே மாதிரி ஆசிய கண்டத்துல ஒரு மன்னர் இருக்காரு, அவரை வந்து நெப்போலியன், இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் அப்படி ஒரு நபர் தான் இதை சொல்லியிருப்பேன். யார் சொல்லியிருக்கா? விஏ ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்றாரு, இந்த கொட்டேஷனே சொல்றாரு, இந்தியாவில ஒரு மன்னர், அந்த மன்னரை பார்த்து இவர் நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மன்னர் யாரு? அவர் யாரு, எவ்வளவு அந்த அளவுக்கு உருவாங்க அப்படின்னா அவர் தான் சமுத்திரகுப்தா. ஓகேங்களா? சந்திரகுப்தாவுடைய பையன், சந்திரகுப்தா 1க்கு அப்புறம் மன்னர் ஆனது யாரு? சமுத்திரகுப்தா. இவனதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவருக்கு இந்த பட்ட பேர் மட்டும் கிடையாதுப்பா, நெப்போலியன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து கவி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இவரே வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் மாங்கா. ஓகேரா? நல்ல புத்திசாலியா இருப்பாரு, ஆனா விக்ரம் மாங்கான்னு பேர் வச்சிருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வமேத பராக்கிரமா, பட்ட பேருக்கு பஞ்சமே அநியாயத்தை பட்ட பேர் வச்சிருப்பாங்க. ஓகே, அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நெப்போலியன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பட்ட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, கவிராஜா சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சமுத்திரகுப்தாவுக்கு நிறைய பட்ட பேர் இருக்கும். வேற சமுத்திரகுப்தா பத்தி சொல்லணும்னா சமுத்திரகுப்தா பாத்துக்கிட்டீங்கன்னா தட்சிணபாத படையெடுப்பு, தட்சின் பாத் இன்வேஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மன்னர்களை தோற்கடிப்பாரு. அப்போ தமிழ்நாடு வரைக்கும், காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வெற்றி கொண்டு இருப்பார். ஓகேங்களா? அவர் தான் சமுத்திரகுப்தா, நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டா? வேறுபடி சமுத்திரகுப்தா டைம்ல தான் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பான்ஷன் இருக்கும், இந்தியாவுடைய எதை பரப்பு மிகப்பெரிய அளவுக்கு விரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போலாமா?
ரெண்டாவது க்வெஸ்சன், who was the first Gupta ruler to attain the title of மகாராஜாதி ராஜா? அங்க என்ன பட்டம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நெப்போலியன் ஆஃப் இந்தியா பார்த்தோம், வேற பட்ட பேர் சொல்லிட்டேன். இங்க என்ன பண்ண சொன்னேன், ஐயாயிரத்துக்கு பட்ட பேர் வச்சு போயிருவாங்க. இவ்வளவு பரவாயில்ல, அடுத்து ஒரு மன்னர் வருவாரு, சந்திரகுப்தா டூ, அவரு 12 பட்ட பேர் வச்சிருப்பாரு. ஓகேவா, எல்லாத்துக்கும் வந்து நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, படிச்சுதான் ஆகும், அதை அனுபவிச்சு படிங்க. ஓகேவா, நம்ம 23 புலிகேசி படம் பார்க்கும்போது இருக்கீங்களா, அதுல 23 புலிகேசி வரவேற்பதற்காக ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்கல்ல, ராஜாத்தி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாற்றாண்ட ராஜ குலத்தில் என்னென்னவோ சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பட்டப்பெயர்கள் அதிகமா இருக்கு, அது அவருடைய பெருமையை காமிக்குது. ஓகே, இவ்வளவு பட்டப்பெயர் வச்சா பெரிய மன்னர்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, அப்படிதான் முத முதலா இந்த ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து அடுத்தடுத்து வந்த மன்னர்கள்ல ஒரு மன்னர் வந்து பட்டப்பெயர் வச்சிருக்காரு. அவர் தான் மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி அவருடைய கல்வெட்டில பட்டப்பெயர் இருக்காங்க. அவர் தான் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, இவரை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு கேட்பாங்க, மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு. ஓகே, என்ன கல்வெட்டு? மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு. இவரை பத்தி கூறக்கூடிய கல்வெட்டு, சந்திரகுப்தா ஒன்னை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு என்னது? மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு. ஓகேங்களா, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா, இவரதான் மகாராஜா சொல்லுவாங்க. இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இவருடைய படையெடுப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம சொன்ன சமுத்திரகுப்தா சொன்னோம், 12 மன்னரை படையெடுத்து வெற்றி கொண்டாரு. ஆனா இவர் அப்படி கிடையாது, சண்டை போட்டா அதை போர் புரிந்தா என்ன உடம்பெல்லாம் வேக்கும், ஓகேங்களா, ரத்தம் சிந்துவோம், தேவையில்லாத ஒரு மன கஷ்டம் ஆகும். அதனால சிம்பிளா என்ன பண்றாருன்னா, சந்திரகுப்தா ஒண்ணு பக்கத்து நாட்டு இளவரசியை பாக்குறாங்க, பக்கத்து நாட்டு இளவரசி ஒரே பொண்ணு ராஜாவுக்கு, இளவரசி கல்யாணம் பண்றாங்க, அந்த நாட்டையும் நம்ம நாட்டை மாத்திடுறாங்க, புரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இப்படிதான் வந்து சந்திரகுப்தா கல்யாணம் பண்ணுவதன் மூலமாக, ஓகேங்களா, லிச்சாவி இளவரசியை கல்யாணம் பண்ணுவதன் மூலமாக பக்கத்துக்குரிய பெரிய நாட்டை தன் நாட்டுடன் இணைத்துக் கொள்கிறார் சந்திரகுப்தா. யோசிச்சுவாங்க அப்படின்னா ஐடியா யோசிக்கிறாரா? ஓகே, மகாராஜத்தி ராஜா அவருடைய பட்ட பெயரை இவரை பற்றி கல்வெட்டு வந்து மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு. இப்போ நான் சொன்னதே வந்துருச்சு, குப்த வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் யார்? குப்த வம்சம் இருக்குது, முதல் ஆட்சியாளர் ஸ்ரீகுப்தர், கடைசி ஆட்சியாளர் விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா, விஷ்ணுகுப்தர். ஏன் சார் கடைசி ஆட்சி? குப்த வம்சம் எப்போ முடிஞ்சது? கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுலதான் முடியும். சரிங்களா, நான் வச்சுக்கணும், குப்த வம்சம் உடனேதான் முடிஞ்சிருக்காரு, உருவானது 3ஆம் நூற்றாண்டு, அழிஞ்சு போனது பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு, ஒரு 300 வருஷம் ரூல் பண்ணிருப்பாங்க. 550க்கு அப்புறம் தான் குப்த வம்சம் மிகப்பெரிய அளவுக்கு அழிஞ்சு போயிடும். ஏன் இந்த குப்த வம்சம் அழிஞ்சு போனது அப்படின்னு கேட்பாங்க, ஹீனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஹீனர்கள் தான் இங்கிலீஷ்ல வந்து ஹன்ஸ் இன்வேஷன் சொல்லுவாங்க, ஹான்ஸ் வச்சிருக்கூடாதுப்பா, ஹன்ஸ், சரியா? அப்ப இந்த ஹீனர்கள் வந்து அடிக்கடி குப்த வம்சத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, அட்டாக் பண்ணி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீனருடைய படைப்பு காரணமாக குப்த வம்சம் விஷ்ணுகுப்தர் கடைசி அரசராக அறியப்படுகிறார். ஓகேங்களா, எந்த பேரரசு இந்து மதத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது? ஓகேங்களா, எப்பவுமே ஒவ்வொரு மன்னர்களுடைய டைம் பீரியட அந்த ஏரி அந்த ஒரு ஜோனோட, அதாவது ஒரு ரிலீஜனோட கல்ச்சருடைய பொற்காலம், கோல்டன் ஏஜ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முகல்ஸ் பீரியடுடைய கோல்டன் ஏஜ்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாஜகானுடைய டைம் பீரியட் தான் முகல்ஸுடைய கோல்டன் ஏஜ், பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்போம் பொற்காலம்னா மக்கள் தான் சந்தோஷமா இருப்பாங்க, செல்வவரம் புரிந்திருக்கும் அப்படியா? அப்படிதான் அர்த்தம் கிடையாது, அதுதான் தப்பா புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஷாஜகான் காலத்திலேயும் மக்கள் சந்தோஷமா உள்ள, குப்தர்களுடைய காலத்திலேயும் மக்கள் சந்தோஷமா இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஏன் சொல்ற மாதிரி, எந்த பேரரசாத்தி இந்து சமயத்தின் பொற்காலம் அப்படின்னு குப்தர்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொற்காலம்ன்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல காமராசர் முதலமைச்சரா இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய பொற்காலம் சொல்றோம். ஏன் அப்படின்னா, நிறைய விஷயம் கல்வி இருக்கிற நிறைய செஞ்சாரு, நிறைய டேம் கட்டினாரு, மக்கள் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தாங்க. அப்படின்னா அந்த கட்சியை தோத்து போச்சு, அது வேற விஷயம். அதே மாதிரி இங்க பொற்காலம்னா மக்கள் சந்தோஷமா இருந்தாங்களா? அது கேள்வி கிடையாது. சந்தோஷமாவும் இல்லை, ஜாதி அமைப்பு நிறைய இருந்தது, பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நிறைய இருந்தது. இங்க எதுக்கு அப்ப பொற்காலம் சொல்றாங்கன்னா, ஹிந்து சமயம் அப்பந்தான் சிரித்தவங்க செஞ்சது, நிறைய குட்டி சிறுசான கலாச்சாரம் உருவானது, கோவில் கட்ட ஆரம்பிச்சாங்க, நிறைய பண்டிகைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதனாலதான் இந்து சமயத்துடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு குப்தருடைய காலத்தை சொல்றாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் உங்க மொழி என்ன சொன்னேன், அலுவலக மொழியும் சமஸ்கிருதம், சமஸ்கிருதம்னால ஹிந்து மொழியோட நேரக்க தொடர்புடையது. அப்ப இந்தியாவில் யாருடைய ஆட்சி பொற்காலம் என்று? அப்ப ஏன் இது பாருங்க, ஒரே க்வெஸ்சன் தான், ரெண்டு விதமா கேட்டிருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பாரு, இங்க கோல்டன் ஏஜ்னா எது? திருப்பி வந்தீங்கன்னா, இந்திய வரலாற்றுல யாருடைய ஆட்சி வந்து இந்தியாவில் பொற்காலம் நடக்கக்கூடியது? குப்த வம்சம் தான். முகலாய வம்சத்துல யாரும் கேட்டாதான் நம்ம ஷாஜகான், ஆனா மொத்தமா கேட்டா குப்த வம்சம் தான் பொற்காலம். ஒரே க்வெஸ்சன் தான், வேற விதமா கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு க்வெஸ்சன் போட்ட காரணமே வந்து இப்படி கேட்கலாம் அப்படி கேட்கலாம், அதுக்காக தான். ஓகேங்களா, அடுத்து ஆரியபட்டா காளிதாசன்.
ஆரியபட்டர் காளிதாசனும் எந்த குப்த பேரரசருடைய அவையில் இருந்தனர் அப்படிங்கிறார். இப்போ ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். அதன் அடிப்படையில இரண்டாம் சந்திரகுப்தருக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன வச்சிருப்பார் அப்படின்னா, அவருடைய அவையில தன்னுடைய அவையை அலங்கரிப்பதற்காக நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவை வச்சிருப்பார், ஒரு அவசியத்தை வச்சிருப்பார். தன்னுடைய அவையில என்ன வச்சிருப்பாரு, நவ ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு நவரத்தினம் அப்படின்னா மொத்தமா அவர் வந்து மன்னரா இருப்பாரு, இரண்டாம் சந்திரகுப்தர். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 9 அமைச்சர்கள், எத்தனை பேரு, 9 அமைச்சர்கள் வச்சிருப்பாரு. அவர் அமைச்சர்களா இருக்கலாம், அறிஞர்களா இருக்கலாம், இருப்பாங்க, சிறந்தவர்களா இருப்பாங்க. அந்த 9 அமைச்சர்கள் சேர்த்து நவரத்தின அமைப்பு இருப்பாங்க. அந்த நவரத்தினாவில ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா காளிதாசன். ஆரியபட்டரை வந்து அவர் வந்து போர்ட்ரேட், அதாவது அவரை வந்து ஆதரிப்பார், நிறைய டொனேஷன் எல்லாம் கொடுத்து அவரை வந்து நிறைய விஷயத்த ஆராய்ச்சி பண்ண சொல்லுவார். அப்படிதான் ஆரியபட்டர் நம்ம மேக்ஸுக்காக அளித்த ஒரு பங்களிப்பு தான் பாத்தீங்கன்னா ஜீரோ. ஜீரோ கண்டுபிடிச்சது யாரு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஆரியபட்டர் தான் ஜீரோவை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, ரைட். அதனாலதான் வந்து இந்தியாவுடைய முதல் சேட்டலைட்டுக்கு ஆரியபட்டர் தான் பேர் வச்சிருப்போம், சரிங்களா. அடுத்து காளிதாசர் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு சமஸ்கிருத புலவர், சரிங்களா, அவையில இருந்து சமஸ்கிருத புலவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு காளிதாசர். ஓகேங்களா, நிறைய புத்தகம் வரும், ஓகேங்களா, சாகுந்தரம், விக்ரம் ஊர்வசியம், ஓகேங்களா, அப்புறம் வந்து மாதவி காக்னி மித்திரம், இந்த மாதிரி ஒரு புக்கு எல்லாம் வந்து யாரும் எழுதியிருப்பாரு, காளிதாசர் எழுதியிருப்பாரு. ரெண்டு பேருமே இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்தது. அந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நவரத்தின அமைச்சர்கள் ஒருத்தர், நவம் 9 அமைச்சர்களை யார் வச்சிருந்தார், சந்திரகுப்தா 2 வந்து வச்சிருந்தார். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்ட, இதுல கொடுத்துருக்காங்க, இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்ட சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை எந்த தூண் கல்வெட்டு பதிவு செய்துள்ளது, சூப்பர் கோஷன் இப்படிதான் கேட்பாங்க. நான் சொன்னேன் ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு கல்வெட்டு இருக்குது. முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு என்ன கல்வெட்டு, மெஹரூரி இரும்பு தூண் கல்வெட்டு. அது இரும்பு, இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிக்கிறப்பா, ஓப்பன் வெட்ட வெளியில இருக்குது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, ஈர காத்தடிக்கு எல்லாமே அடிக்குது, இன்னைக்கு துருவே பிடிக்கிற, அதுதான் மெஹரூரி இரும்பு தூண். இங்க நம்ம சமுத்திரகுப்தாவை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா பிரயக பிரசித்தி. அந்த கல்வெட்டுக்கு பேர் என்னப்பா, பிரயக பிரசித்தி. ஓகேடா, ஆனா அந்த கல்வெட்டுடைய பேர் இங்க கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ அந்த கல்வெட்டுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அதுதான் என்ன கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஏன் அப்படின்னா பிரயாக பிரசித்தியுடைய கல்வெட்டை அப்புறம் இடம் மாத்திருப்பாங்க. அப்புறம் பின்னாடி முகலாய மன்னர் வந்து அது அலகாபாத்ல வச்சதுனால அதுக்கு என்ன பேர் ஆயிடுச்சு, அலகாபாத் தூண் கல்வெட்டு சொல்லுவாங்க. இந்த பிரயாக பிரசித்தியோடு இருக்கக்கூடியது மொத்தம் 33 வரிகள், ஓகேங்களா. இந்த 33 வரிகளையும் சேர்த்து, இந்த 33 வரிகளையும் யார் எழுதியிருப்பாங்கன்னா ஹரிசேனர் எழுதியிருப்பாரு, சமஸ்கிருத மொழியில ஹரிசேனர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை வரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பிரயாக பிரசித்தி. அதுக்கு இன்னொரு பேர் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு, அதுதான் வெற்றி பெற்ற தேசத்தை பத்தி பேசுவாங்க. ஓகேங்களா, அடுத்து குப்தர் காலம்னாலே நாணயங்கள், மிகப்பெரிய அளவுக்கு நாணயங்கள் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, தங்க நாணயங்கள் அநியாயத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல முதல் முறையாக குப்த வம்சத்துல வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, இரண்டாம் சந்திரகுப்தர். முதல் முறையாக வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணது இரண்டாம் சந்திரகுப்தர். அப்புறம் வந்து குப்தரத்துல தங்க நாணயத்துக்கு தான் ரொம்ப செழித்தோங்கி இருக்கு. அது சமுத்திரகுப்தர் என்ன பண்ணுவார்னா தான் உட்கார்ந்து வீணை வாசிக்கிற மாதிரி நாணயத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவார். அப்ப அந்த தங்க நாணயத்துக்கு தங்க நாணயங்கள் எல்லாம் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்கிறாங்க, நாணயங்கள் பின்வரும் எந்த சின்னம் அச்சிடப்பட்டுள்ளது. குப்தாவுடைய நாணயம் நான் சொன்னேன், குப்தர்களுடைய லோகோவே என்ன, குப்தருடைய சின்னமே என்ன, கருடன். அப்போ கருடன் தான் அவர்களுடைய நாணயங்களை வந்து அச்சிட்டு இருப்பாங்க. நாணயத்துக்கு நான் சொன்ன மாதிரி சமுத்திரகுப்தர் மன்னர் தான் தான் உட்கார்ந்து வீணை வாசிக்கிற மாதிரி நாணயங்களை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நான் சொன்னேன், என்ன சொன்னேன், மேட்ச் தான் ஃபாலோ ஆகி பார்த்துக்கோங்க, ஆஃப் சொன்னேன். ஓகே, என்ன சொன்னேன், சந்திரகுப்தா 2, அவருடைய ஆட்சியில பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 அமைச்சர்கள் இருப்பாங்க, நவரத்தின அமைச்சர்கள். அந்த 9 அமைச்சர்களும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் காளிதாசன், நான் சொன்னேன் காளிதாசரா சமஸ்கிருத புலவர், ஹரிசேனரா சமஸ்கிருத புலவர், வராகிரமர் என்ன துறை, விட்டல் பட்டர் என்ன துறை, அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி என்ன துறை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடு, சாரி லெப்ட் சைடு அவங்களுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடு அவங்க என்ன துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்பாங்க. இங்க பாக்கலாமா, ஃபர்ஸ்ட் காளிதாசன் இருக்கு, காளிதாசன் நான் சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் தான் 3 புத்தகத்தை எழுதினாரு, சமஸ்கிருத கவிஞர், சமஸ்கிருத புலவர், 3
தன்வந்திரி, நிறைய கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு சாமி சிலையே தன்வந்திரியுடைய சிலைதான் இருக்கு. ஒரு மருத்துவரா சாமி சிலைக்கு காதல வந்து டெலஸ்கோப் எல்லாம் போட்டுருவாங்க மருத்துவம், ஓகேங்களா. அடுத்து வராகிரமர், ஓகேங்களா, இவர் தான் வந்து இந்த வானியல் துறையை தான் இவர் தான் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு வராகிரமர். அடுத்து விட்டல் பட்டர், இவர் வந்து நிறைய மேஜிக்கலாம் செய்வார், ஓகேங்களா, மந்திரவாதி, ஓகேங்களா, மெஜிசியன் சொல்லுவாங்க, மாய வித்தைக்காரன் சொல்லலாம், மந்திரவாதி இருக்காங்க, இதான் ஒண்ணுதான், ஓகேங்களா. அப்ப 3421 ஆப்ஷன் பி, ஓகேங்களா. இவர் மட்டும் கிடையாது, இன்னொரு சமஸ்கிருத புலவர் சொன்ன அது வந்து ஹரிசேனர், இன்னொரு சமஸ்கிருத புலவர் யாரு, ஹரிசேனர். அப்புறம் தன்வந்திரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ சொல்லிட்டேன். அப்புறம் வராகிரமர், விட்டல் பட்டர், அப்புறம் காகபாணகர் அப்படி ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ஜோதிட வேளாளர். காகபாணகர் வந்து எனது ஜோதிட வேளாளர். இது இல்லாம மருத்துவர் மாதிரி இன்னொருத்தர் இருப்பார், அறுவை சிகிச்சை செய்வார், அவர் வந்து சரகர் அப்படின்னு சொல்லுவார். அவர் நவரத்ன அமைச்சர் கிடையாது, இன்னொருத்தர் சரகர், சரியா. அதே மாதிரி சன்ஹூன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் நவரத்ன அமைச்சர் தான், சன்ஹூ. அவர் என்ன பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை அது சம்பந்தமா இருப்பார், ஓகேங்களா. அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தருடைய காலத்தில் கட்டப்பட்டது. ஆமா, உலகத்திற்குரிய மிக பழமையான பல்கலைக்கழகங்கள நாலந்தா பல்கலைக்கழகம் ஒண்ணு, அதை குமாரகுப்தர் தான் கட்டியிருப்பாரு. குமாரகுப்தர் ஒரு பாயிண்ட் தான் அவரை பத்தி படிப்போம், கட்டியிருப்பாரு. அதே நாலந்தா பல்கலைக்கழகத்தை பின் நாட்கள்ல வந்து 1800களில் பின் நாட்கள் இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாரு பக்தியார் கிருச்சி, உற்பத்தி நாயக்கருடைய காலத்துல அவர் தான் இடிச்சிருப்பாரு, ஓகே, அழிக்கப்பட்டது. எஸ் இதுவும் கரெக்ட் தான், ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், ஒன்னு ரெண்டும் சரி. இப்ப நாலந்தா பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய பல்கலைக்கழகம் இருக்குது. ஒட்டன்பூரி பல்கலைக்கழகம், தச்சசீலம் பல்கலைக்கழகம், இதெல்லாம் பழமையான பல்கலைக்கழகம். அது இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சீன அறிஞர் வந்திருப்பார், அறிஞர் வந்து தங்கி நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு போவார். அவர் தான் யாருன்னா ஃபாகியான், இரண்டாம் சந்திரகுப்தனுடைய டைம்ல ஃபாகியான் சீனாவிலிருந்து வந்த ஒரு புத்த சமய அறிஞர். இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்திருப்பாரு, வந்து நிறைய குறிப்புகளை எழுதிட்டு போயிருக்காரு, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும், ரைட். அடுத்து நவரத்தை நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி கொஸ்டினா வருது, சரிங்களா. நம்ம அந்த கொஸ்டின் சொல்லி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றதுனால அது சம்பந்தமான பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா வருது. நவரத்தினா பின்வரும் எந்த ஆட்சியாளர்களால் நியமிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. பின்வரக்கூடிய என்ன ஆட்சியார் நியமிக்கப்படுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர், அவர் தான் நவரத்தின அமைச்சர்கள், அவர் மூலமா தான் நியமிச்சிருப்பாங்க, ஓகே, இரண்டாம் சந்திரகுப்தர், ஓகேவா, ரைட். நவரத்தில என்ன சொல்லிட்டு 9 அமைச்சர்கள், சரி. அப்ப அவர் மட்டும் தான் இந்த மாதிரி அமைப்பு வச்சிருப்பாரா, கிடையாது. இந்த மாதிரி இந்த பின் நாட்கள் வந்து நிறைய மன்னர்கள் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ண தேவராயர் அஷ்ட திக் கஜம் அப்படின்னு அமைப்பு வச்சிருப்பாரு, ஓகேங்களா, அது 8 பேர். அதே மாதிரி இவரு நம்ம சத்ரபதி சிவாஜி, அவர் என்ன வச்சிருப்பாருன்னா அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு 8 அமைச்சர்கள் வச்சிருப்பாரு. இந்த அஷ்டன்னு வந்தா 8, நவம்னு வந்தா 9, ஞாபகம் வச்சுக்கணும். 13 கொஸ்டின், குப்த வம்சத்தின் முதல் அரசர் யாரு, நான் சொல்லிட்டேன், கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர், முதல் அரசர் ஸ்ரீகுப்தர், இவர் இரண்டாவது அரசர், இவர் மூணாவது அரசர், இவர் நாலாவது அரசர், அஞ்சாவது அரசர் ராமகுப்தர், ஆறாவது அரசர் பாத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி கண்டிப்பா கொஞ்சம் வேற வேற மாறி வரும். நம்ம முதல் 6 தான் மெயினான ஆறு, அவங்கள படிச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, சரிங்களா. இவங்களுடைய பையன் அந்த மாதிரிதான் வரும், ஓகே, கடவுள் கேச்சா. குப்த வம்சத்தின் முதல் பேரரசாக கருதப்படுபவர், நான் சொன்னத ஸ்ரீகுப்தரும் கடவுத்கஜரும் ரொம்ப பேசிக்கா தான் உருவாக்கியிருப்பாங்க, ஓகேங்களா. முதல் பேரரசர் யாரும் கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான். தரியானம் பண்ணுவதன் மூலமாக மிகப்பெரிய பரப்பை அடைஞ்சதுனால இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசா அறியப்படுகிறார். அதுக்கப்புறம் வந்தவர் தான், சில உண்மையாவே இவர் தான் சொல்லதான் அவர் சொல்றாங்க, இவர் வந்து எக்கச்சக்கமான ஏரியா 12 மன்னர்களை படையெடுத்து தட்சிண பாத படையெடுப்புல மிகப்பெரிய ஏரியா கைப்பற்றி யோசிச்சு ஒரு பாடலிபுத்திராவது இருந்து அன்னைக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்திருக்காருன்னா சும்மாவா, இவர் கிடையாது, சாதாரண கிடையாதுப்பா. ஆனா முதல் பேரரசன் கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான், சரியா. இவருடைய பட்ட பேர் தான் ராஜேந்திர சோழன். அடுத்து வாங்க, இன்னொரு பட்ட பேர் இப்படிதான் ஆட்டப்பட்ட வருகிற விக்ரமாதித்யன். நம்ம சின்ன வயசுல கதை படிப்போம், விக்ரமாதித்யன் வேதாளம் கதை எப்படி படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. அந்த விக்ரமாதித்யன் ஒரு மன்னருடைய பெயர், அந்த மன்னர் யாரு அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர், ஓகே, அவர் தான் விக்ரமாதித்யன் சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்ன இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான் கிட்டத்தட்ட 12 பட்ட பேர் இருக்கும்பா, வா நியாயத்துக்கு வச்சிருப்போம். பேரு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க பேரை முன்னாடி இருக்க பேரை மாத்தி போட்டு தான் வச்சிருப்பாங்க, ஓகே. விக்ரமாதித்யன், சாகரி, நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர், இந்த மாதிரி ஒரே பேர் தான், ஓகேங்களா, மாறி 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 வரும், ஓகேங்களா. அது மாதிரி ஒரு 12 பேர் வரும். இதுதான் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யன் என்று அழைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பட்ட பேர், ஓகே. அடுத்து குப்த வம்சத்தின் கடைசி அரசர் அங்கதான் வந்தது, திருப்பி கடைசி பேரரசர், அதுதான் ட்விஸ்ட், சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்னா
அரசர் வேற பேரரசர் வேற, அது நம்ம சொல்லிட்டோம். பேரரசர்னா அவருக்கு நிறைய அரசர் இருப்பாங்க, அரசர்னா சாதாரண குரு. அப்ப கடைசி அரசர்னா நம்ம யார சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். கடைசி அரசர் இங்க விஷ்ணுகுப்தர் ஆப்ஷன்ல இல்லை, தப்பிச்சீங்க. பேரரசர்னா பெரிய பகுதி கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு இவருடைய காலத்துக்கு அப்புறம். அவர் தான் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். அவர் காலத்துக்கு அப்புறம் தான் கடைசி பேரரசராக இவர் வந்து அறியப்படுகிறார். ஓகேங்களா? ஏன்னா இவருக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பகுதியில வந்து சுருங்கிருக்கு. ஓகேங்களா? ஸ்கந்தகுப்த டைம்ல தான் ஹீனர்களுடைய படையெடுப்பு நிகழும். ஸ்கந்தகுப்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கல்வெட்டு பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு இவரை பத்தி சொல்லக்கூடிய இடம். சரிங்களா? பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. சரிங்களா? அடுத்து கடோத் கஜர். நான் சொன்னேன் எந்த வம்சத்தை சேர்ந்து சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்க இயர் பாருங்க, இந்த கேப்ல இயர் வந்தாலே என்ன வம்சம் தான், குப்த வம்சம். ஓகேங்களா? இரண்டாவது மன்னர் பாரு குப்த வம்சம். சரியா? அடுத்து பின்வருவது குப்த ஆட்சியாளர் யார் அப்படி கேட்கிறாங்க. ஓகேங்களா? விமா காட்விஷஸ் பேரை பார்த்து இல்லையே, நம்மளுக்கு கிடையாது. அடுத்து கனிஷ்கா, அந்த பேரை பார்த்து கேட்ச் பண்ணிடணும். நம்ம இந்த கனிஷ்காங்கிற பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? நம்ம புத்திசம் நடக்கும்போது நான்காவது புத்த மாநாட்டு நடத்தியவர் கனிஷ்கர். சரிங்களா? அடுத்து அப்படியே தனநந்தா, இப்போதான் பார்த்தோம் மௌரிய வம்சத்துல, மௌரிய வம்சத்தை உருவாக்குனவர் தனநந்தாவை கொண்டு, ஓகேங்களா, கொண்டுதான் மன்னராக இருப்பார். அவர் மௌரிய வம்சத்துக்கு முன்னாடி இருந்து நந்த வம்சம் விக்ரமாதித்யர். நம்ம இப்பதான் பார்த்தோம் இரண்டாம் சந்திரகுப்தர் CG2, அவர் தான் பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யன் தான் யாருப்பா, நம்ம குப்த வம்சத்தை சேர்ந்தவர். சரியா? ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருவா, ஈஸி தான். அடுத்து நான் சொன்ன கதை வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கதையை சொல்லிட்டேன். முதலாம் சந்திரகுப்தன் ரிச்சாவிகளிடமிருந்து வரதட்சணையாக பெற்ற இடத்தின் பெயரை குறிப்பிடவும். எப்படி பாருங்க, வரதட்சணையா பெற்றுதான் பாடிதி புத்திரகர நகரத்தை உருவாக்கியிருக்காரு நம்ம முதலாம் சந்திரகுப்தர். எப்படி வரதட்சணை கல்யாணம் பண்றாரு, ரிச்சாவி இளவரசியை கல்யாணம் பண்றாரு. ஓகேங்களா? ரிச்சாவி இளவரசி குமாரதேவியை கல்யாணம் பண்ணுவதன் மூலமாக அவ்வளவு பெரிய இடம் கிடைக்குது. அப்படி நம்ம இடமாக்கி அவ்வளவுதான் பாரதிபுத்திரா ஹெட் குவார்ட்டர்ஸா மாத்தி அவள் பெரிய பகுதியை வந்து முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா? முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து பாத்தீங்கன்னா குப்த ஆட்சியாளர் டேஸ் என்ற அபராதத்தை விதித்தனர் அப்படிங்கிறாங்க. இது கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் செலுத்தும் கலப்பை வரியாகும். ஓகேங்களா? குப்த வம்சத்துல மன்னர்களை தாண்டி நீங்க படிக்க வேண்டியது வரிகளுடைய வகை. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலங்களுடைய வகை, அப்புறம் நிர்வாகம் எப்படி பண்ணாங்க, இந்த மூணு பாயிண்ட் படிக்கணும். அதுல வரியுடைய வகை தான் கொடுத்துருக்காங்க. கலப்பை வரி அப்படின்னு சொல்லுவாங்க, பிளக் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளக் டாக்ஸ் அப்படின்னா அது என்ன பார்த்தீங்கன்னா ஹரி வாக்கரா. ஓகே, அதுதான் சொல்லுவாங்க, ஹரி வாக்கரா தான் சொல்லுவாங்க. இந்த சுருக்காங்கிறது வந்து சுங்க வரி, கஸ்டம் டாக்ஸ். ஓகே, ஹிரண்யாங்கிறது வந்து தங்க வரி, தங்கத்தின் மீது. ஓகே, யாரெல்லாம் தங்க வாங்குறாங்களோ அந்த தங்கத்தின் மீது விதிக்கப்படக்கூடியதுதான் ஹிரண்யா வரி. ஓகேங்களா? இதுதான் அவருடைய வரிமுறை. இது இல்லாம நிலங்கள் இருக்கும். நிலங்கள் சொல்ற பாருங்க, கிலா அப்படின்னா தரிசு நிலம், அப்ரகதா அப்படின்னா வன நிலம். ஓகேங்களா? அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா சேஸ்திரா அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட், இது வரும். அதுக்கப்புறம் வணிகர்களுடைய வகை வரும், ரெண்டு வணிகர்கள் இருப்பாங்க, சிரேஸ்தி சார்த்தவாகா, வணிகர்களுடைய வகை அது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆபீசஸ் உடைய பெயர் இருக்கும். ஓகேங்களா? புக்தி சொல்லுவாங்க, உபரிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புக்தி வந்து மாகாணம், மாகாணத்தை ஆர்வர்களும் உபரிகா. இதுதான் வந்து அப்படியே வரிசையா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட், இதுதான் குப்த வம்சம். இறுதியா ஒரு அஞ்சு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், குப்த வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார், அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன், மெஹரோடு இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பத்தி கூறுகிறது, அதை கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது க்வெஸ்சன், சாகரி என்ற பட்டப்பெயருடைய மன்னன் யார், சாகரி என்ற பட்டப்பெயருடன் உடைய மன்னன் யார். அஞ்சாவது க்வெஸ்சன், ஃபைனல் க்வெஸ்சன், யார் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி நாணயங்களை வெளியிட்டார், அந்த மன்னர் யார், அவருடைய பேரை கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சு க்வெஸ்சன் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு பார்க்கலாம். அடுத்த டாபிக் அடுத்து அப்படியே கண்டினியூவா, மேபி அது டெல்லி சுல்தானா இருக்கும், அப்படி இல்லைன்னா குஷானர்கள் வரலாம். ஓகே.